हरि ओम गुरुवेशरणम ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ கிருதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ குகார ஸ்வந்த காரோ வை ருகார ஸ்தன்னிவர்த்தகஃ அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வி நாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பேஜ் நம்பர் 15, ஸ்லோகா நம்பர் 39. த்வைதம் விசாரே பரமார்த்த போதே த்வைதமித்யேஷ ந சாதுவாதஹ. கவேஷணாத் ப்ராக் தசமே வினஷ்டே பஸ்சாஸ்ச லப்தே தசமத் த்வமேகம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் ரமண மகரிஷி வந்து அத்வைதத்தோடைய நேச்சர் பற்றி சொல்கிறார். ஏன்னா அத்வைதத்தோட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால்தான் மோக்ஷத்தோட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். பாண்டேஜோட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே வந்து ரமண மகரிஷி என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தோம்னா, அத்வைதம் அப்படிங்கிறது ஒரு ஃப்யூச்சர் ஈவெண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ இல்லாமல் எப்போவோ ஒரு காலத்தில் நடக்க போகிற ஒரு ஈவெண்ட்டு இது இல்லை. அதே சமயத்தில் அத்வைதம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்திதியும் இல்லை, ஒரு ஸ்டேட் அதுவும் இல்லை. அப்போ ஃப்யூச்சர் ஈவெண்ட்டும் இல்லை, அது ஒரு ஆர்டினரி ஸ்டேட்டும் இல்லை, மிஸ்டிக் ஸ்டேட்டும் அது இல்லை. சரி, அப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எல்லாருக்கும் கேட்குறதா? அது ஈவெண்ட்டும் இல்லை, ஸ்டேட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஏன்னா இந்த மூணுமே வந்து டைம் பவுண்டு இல்லையா. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும். இப்போ ஃப்யூச்சர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னாலே அதில் என்ன இன்க்ளூடடு? டைம் வந்து அதில் இன்க்ளூடட். ஒரு பர்டிகுலர் டைமில் தான் அந்த ஈவெண்ட் ஆனது ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆகிடுறது இல்லையா. ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யுஹு. அது மாதிரி இப்போ ஸ்டேட் எடுத்துட்டா கூட
ஸ்டேட்டும் கூட டைம் பவுண்டு. அது வந்து ஆர்டினரி ஸ்டேட்டாக இருக்கட்டும், மிஸ்டிக் ஸ்டேட்டாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டாலும் ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். தேர்ஃபோர் அத்வைத்தம் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நன்னா புரியணும். அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, சுஷுப்தியில் ஏற்படுற அத்வைத்தம் இருக்குல்ல அண்ட் சமாதியில் ஏற்படுற அத்வைத்தம், அப்புறம் பிரளயம் போது ஏற்படுற அத்வைத்தம், இது எல்லாமே வந்து ரியல் அத்வைத்தம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போனா அதை என்னன்னு சொல்கிறோம், அத்வைத்த அவஸ்தா அப்படின்னு நாம் வந்து அதுக்கு பேர் கொடுக்குறோம். அப்போனா என்ன அர்த்தம், அவஸ்தா அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஜஸ்ட்டு டெம்பரரியாக இருக்கக்கூடியது. அப்போ சுஷுப்தியில் கிடைக்கிற அத்வைத்தம் வந்து டெம்பரரிலி அவைலபிள். ஏன், பிகாஸ் இட் இஸ் அவைலபிள் ஓன்லி இன் சுஷுப்தி. அப்போ டெம்பரரி அத்வைத்தம் இஸ் நாட் ரியல் அத்வைத்தம். பொட்டென்ஷியலாக இருக்கிற துவைத்தத்துக்கு நாம் வந்து டெம்பரரியாக அத்வைத்தம் அப்படின்னு ஒரு பேரை அங்கே கொடுக்கணும். அப்போ இந்த டெம்பரரி அத்வைத்தம் வந்து அன்மேனிஃபெஸ்ட் ஆகாத துவைத்தம். ஏன்னா இந்த டெம்பரரி அத்வைத்தம் என்னவா ஆக போகுது, ஃப்யூச்சரில் துவைத்தமாக ஆக போகிறது. இப்போ சமாதியில் இருக்கிற வரைக்கும் அத்வைத்தம், அப்புறம் சமாதி ஸ்டேட்டு போயிடுதுன்னா அத்வைத்தமும் இருக்காது. பின்ன இந்த ரியல் அத்வைத்தம்னா என்னது, வாட் இஸ் ரியல் அத்வைத்தம். இப்போ அத்வைத்தம் அப்படிங்கிறது ஈவெண்ட்டு கிடையாது, ஈவெண்ட்டு கிடையாது, ஸ்டேட்டு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னால் அது என்னது, இட் இஸ் அ ஃபேக்ட், இட் இஸ் நாலெட்ஜ் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் நேச்சர். இப்போ இந்த ஃபேக்டை வந்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கிறத நாம் அத்வைத்த ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த நாலெட்ஜை ஒரு நாளைக்கும் நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லவே கூடாது. நாலெட்ஜ் வேறு, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. இதை வந்து நாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எந்த இடத்துல நாலெட்ஜை யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸுங்கிற வார்த்தையை நாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மென்டல் ஈவெண்ட். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் டிஸ்பிளேஸ் ஆகிடும். இப்போ கரண்ட்டாக நான் உன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்யூச்சரில் நடக்க போகிற எக்ஸ்பீரியன்ஸ்னால் டிஸ்பிளேஸ் ஆகிடும். அதனால தான் வந்து அத்வைத்தத்தை வந்து இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆகிடும், துவைத்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் அத்வைத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிடும். இப்போ இதே நாலெட்ஜ் அப்படின்னு சொன்னோன்னா டெஃபினட்டாக அதுவும் வந்து மைண்டோட சம்மந்தப்பட்டது தான், நாலெட்ஜும் அந்த கரணத்தில் ஏற்படுறது தான். ஆனால் அந்த நாலெட்ஜை வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் எலிமினேட் பண்ண முடியாது, டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து 2+2 இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற அறிவு இருக்குல்ல, நாலெட்ஜ் இருக்குல்ல, அது எப்போல்லாம் அந்த அறிவு இருக்கும், 2+2 இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது, நான் சந்தோஷமாக இருந்தாலும் 2+2 4 தான், நான் துக்கமாக இருந்தாலும் 2+2 4 தான், கோபமாக இருந்தாலும் 2+2 4 தான், என்னை சுற்றி இருக்கிற வாளுக்கு 2+2 4னு தெரியாட்டா கூட 2+2 4 தான். அப்போ இமோஷனல் கண்டிஷன் என்னவா இருந்தாலும் நாலெட்ஜ் எப்படி இருக்க போகிறது, ஒரே மாதிரி தான் இருக்க போகிறது, அது மாறவே போகிறது இல்லை.
அதனால எங்கே நாலெட்ஜை யூஸ் பண்ணணுமோ, அதாவது நாலெட்ஜுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணுமோ, அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுறது? நமக்கு தேவைப்படுறது அத்வைத எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என்ன தேவைப்படுறது? அத்வைத ஞானம். அப்போ ஒரு நாலெட்ஜ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது எப்போதுமே வந்து ஒரு ஃபேக்டோட அசோசியேட் ஆகி இருக்கும். இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் இதே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது ஃபேக்டோடவும் அசோசியேட் ஆகியிருக்கலாம், ஆர் ஃபேக்டோட அசோசியேட் ஆகாமலும் இருக்கலாம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பொழுதும் வந்து ஃபேக்டோட அசோசியேட் ஆகி இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இட் கேனாட் கேரண்டி ஃபேக்ட். இப்போ சன்ரைஸ் அப்படின்னு அது என்னது? அது சன்ரைஸுங்கிறது, சன்ரைஸுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஃபேக்டோட அசோசியேட் ஆகியிருக்கா அப்படின்னா ஃபேக்டோட அது அசோசியேட் ஆகி இல்லை. இப்போ ஃபேக்ட் என்னது? ஃபேக்ட் என்னது? பூமி ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுறது, அதுதான் ஃபேக்ட். ஆனால் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது? சூரிய உதயம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. பூமி எனக்கு எப்படி இருக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு? பூமி ஃப்ளாட், தட்டை அப்படிதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஃபேக்ட் என்னது? பூமி உருண்டை, அதுதான் ஃபேக்ட். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேக்டோடவும் அசோசியேட் ஆகலாம், ஃபேக்டோட அசோசியேட் ஆகாமலும் இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவை நாலெட்ஜே ஒழிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நாம் வந்து இங்கே என்ன தேடி வந்திருக்கோம்? நாலெட்ஜை தேடி வந்திருக்கோம். அதனால் அத்வைத ஞானம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஞானத்தை ஃப்யூச்சரில் வரப்போகிற துவைத எக்ஸ்பீரியன்ஸ்னால் எதுவும் பண்ண முடியாது. டிஸ்பிளேஸ் ஆகுமா அந்த நாலெட்ஜ்னால்? எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந்த நாலெட்ஜை எதுவுமே பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால் ஒரு அத்வைத ஞானி ஜாக்ரத் அவஸ்தாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாரா மாட்டாரா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கோ. அத்வைத ஞானி ஜாக்ரத் அவஸ்தாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாரா மாட்டாரா? ஸ்வப்ன அவஸ்தாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாரா மாட்டாரா? ஐ ஞானிக்கெல்லாம் கனவு வருமா? ஞானிக்கும் கனவு வரலாம். அப்போது ஞானி வந்து ஸ்வப்ன அவஸ்தாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். சுஷுப்தி அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தாவையும் அத்வைத ஞானி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். அப்போ அந்த ஃபேக் அத்வைத்தத்தை ஞானி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஞானியோட அத்வைத ஞானத்தை டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னா? டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ அத்வைத்தம் அப்படிங்கிறது என்னது? ஃபேக்ட், நாலெட்ஜ். ஸோ இதை தான் வந்து ரமண மகரிஷி இந்த ஸ்லோகத்தில் வந்து ஹைலைட் பண்ணுறார். அதை வந்து எதுக்கு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறார் அப்படின்னா, அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறது நாலெட்ஜ் இல்லையா, அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்போ அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிரம்மன், அதான் அர்த்தம் இல்லை. அப்போ நான் வந்து பிரம்மனாக போகிறது இல்லை இல்லையா, அது வந்து நான் பிரம்மனாக போகிறது வந்து ஒரு ஃப்யூச்சர் ஈவெண்ட்டு இல்லை. சரி, நான் பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேனானா? நான் பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இது எல்லாமே என்ன ஆகிடும்? திருப்பியும் டைம் பவுண்ட், டைமுக்குள்ளே வந்துடும். சரி, நான் பிரம்மன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஸ்டேட்டா அப்படின்னா அது எந்த விதமான ஸ்டேட்டும் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுறோம் பின்ன? நான் பிரம்மன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், இட் இஸ் அ நாலெட்ஜ். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல நாம் யூஸே பண்ணக்கூடாது. இப்போ அகம் பிரம்ம அப்படிங்கிறது வந்து நாலெட்ஜ். இப்போ அந்த நாலெட்ஜ் வந்து ஒரு அந்த நாலெட்ஜை என்னோட பாக்கி எக்ஸ்பீரியன்சஸ் ஏதாவது டிஸ்பிளேஸ் பண்ணுமா அப்படின்னா? டிஸ்பிளேஸ்
பண்ணாது. எந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் என்னோட நாலெட்ஜை அசைக்கவே முடியாது. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்சஸ் ஐ ஆம் பிரம்மன். அதில் வந்து ஆல் துவைத்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து இன்க்ளூடட். ஸோ இங்கே என்ன சொல்கிறார், ந சாது வாதகா அப்படின்னு சொல்கிறார். அதாவது நான் இப்போ சொல்ல போகிற ஐடியா இருக்கே அது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறார். அதாவது நாம் ஒரு ஐடியா ஒன்று நம்ம நினச்சிட்டு இருக்கோமே அது தப்பு அப்படின்னு சொல்கிறார். என்ன ஐடியா? துவைத்தம் விசாரே. துவைத்தம் விசாரேன்னா என்ன அர்த்தம்? என்கொயர் பண்ணுற சமயத்தில், சாதனா பண்ணுற அந்த சமயத்தில். இப்போ நம்ம வந்து ஞான யோக சாதனா அதானே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த என்கொயரி பண்ணுற சமயத்தில் துவைத்தம் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கே அது ராங் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்கொயர் பண்ணுற சமயத்தில் சம்சாரா இருக்குது, இது இன்வெர்ட்டட் காமாஸ்குள்ளே போட்டுக்கணும். அப்புறம் என்ன ஆகுறதா? பரமார்த்த போதே. பரமார்த்த போதேன்னா நாலெட்ஜ் வந்த நேரத்தில், ஆர் ஞானம் வரும் சமயத்தில் எனக்கு அத்வைத்தம் கிடைக்கும் அப்படின்னு நாம் வந்து ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ வந்து நான் எனக்கு அத்வைத்தம் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், இப்போ துவைத்த விசாரம் பண்ணுறேன். என்ன இப்போ விசாரம் பண்ணும்பொழுது துவைத்தம் இருக்கா இல்லையா? இப்போ அந்த சமயத்தில் துவைத்தம் இருக்குது, ஆனால் எனக்கு நாலெட்ஜ் வந்ததுக்கப்புறம் இந்த துவைத்தம் போய் எனக்கு அத்வைத்தம் கிடைக்கும் அப்படின்னு நான் ராங்காக நினச்சின்னு இருக்கேன். இப்படி நினைக்கிறது ந சாது அப்படின்னு சொல்கிறார், தப்பு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அத்வைத்தம் மோக்ஷம் எல்லாம் வந்து சினானிம்ஸாக யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ மோக்ஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்யூச்சர் ஈவெண்ட் அப்படின்னு நீ நினைக்கிறியே இந்த ஐடியா, இது இந்த ஐடியா, அதாவது நான் ஒரு நாளைக்கு ஃப்ரீ ஆகிடுவேன். இப்போ ஐ ஆம் பவுண்ட், நான் ஒரு நாள் ஃப்யூச்சரில் ஃப்ரீ ஆகிடுவேன். நாலேஜ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரீ ஆகிடுவேன் அப்படின்னு நீ நினைக்கிறியே, ஏன்னா அதுதானே எல்லா சீக்கரோட மைண்டிலையும் என்ன இருக்குது, அப்படி தானே படிக்க வரும். படிக்க வரும்போது அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, எவ்வளோ வருஷம் படித்ததுக்கப்புறமும் எப்படி இருக்குது, ஒரு நாள் எனக்கு அந்த மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா. நான் வந்து வேதாந்தத்தை தரோவாக படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே புரியுது, எதை கேட்டாலும் புரியறது. ஆனால் டீச்சர்கிட்ட ஹே குரு எனக்கு மோட்சத்தை உங்களால் கேரண்டி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ டீச்சிங் ஆனால் என்ன, டீச்சர் வந்து கதறு கதறுன்னு என்ன கதறா கிளாஸில்? மோட்சம் ஒரு ஃப்யூச்சர் ஈவெண்ட்டு இல்லை. எத்தனை வாட்டி சொன்னாலும் என்ன ஐடியா இருக்குது நம்மளுக்கு, ஃப்யூச்சரில் நான் ஞானி ஆகிடுவேன், ஃப்யூச்சரில் எனக்கு மோட்சம் கிடச்சிடும். அப்போ மோட்சம் வந்து ஃப்யூச்சர் ஈவெண்ட் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அந்த நாலேஜ். ஸோ மோட்சம் ஒரு ஃப்யூச்சர் ஈவெண்ட் இல்லைன்னு எனக்கு புரியுறது, ஆனால் எனக்கு நாளைக்கு மோட்சம் வருமா அப்படின்னு கேட்டால் டீச்சரால் என்ன பண்ண முடியும், எவ்வளோ பாவம் இல்லை டீச்சர். அப்போ புரிஞ்சிடுத்து அப்படின்னு நாம் சொல்கிறோம்ல, என்னது அது? அப்படின்னா சும்மா அந்த லிப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாள்ல, போனா போகிறது டீச்சர் ரொம்ப பாவம், புரிஞ்சிடுத்துன்னு சொல்லி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக நாம் புரிஞ்சிடுத்துன்னு சொல்கிறோமே ஒழிய நமக்கு உண்மையாக அது புரியலை. அதனால் அவர் சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கே வாதகா ந சாது, அது கரெக்டு கிடையாது. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறார், ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்குறார். அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு, வெரி வெரி ஃபேமஸ் எக்ஸாம்பிள், டென்த் மேன் எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே இது தெரியும். வேதாந்தத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுற ஒரு கதை இது. என்ன கதை? ஒரு 10 பேர் வந்து, ஒரு 10 பாய்ஸ், யங் பாய்ஸ் வந்து ஒரு பிக்னிக்கு போகிறா, சரியா, ஒரு ஒரு மாதிரி ஒரு ட்ரெக்கிங்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன். அப்போ அதில் வந்து அந்த 10 பசங்களில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான், நான் வந்து லீடராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நான் லீடராக இருந்து உங்கள் எல்லாரையும் வந்து பத்திரமாக கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வரேன். அப்போ பேரண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்குகிறான் அவன், நான் வந்து என்னோட அனுப்பி வைங்கோ, நான் ஜாகிரதையாக கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ லீடராக இருந்து எல்லாரையும் வந்து லீட் பண்ணி அவன் வந்து அந்த ட்ரெக்கிங்க்கு அழைச்சிட்டு போகிறான். ஸோ அங்கே போகிறச்சே என்ன ஆகிறது, ஒரு பெரிய ரிவர் வருது. அந்த ட்ரெக்கிங் இப்படி பாதி வழியில் பார்த்தா ஒரு பெரிய ஆறு ஒன்று இருக்குது. அன்றைக்குன்னு பார்த்து அந்த ரிவரில் வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஜென்ரலி அவள் வந்து விசாரித்து வச்சுட்ட வரைக்கும் அப்படிலாம் இருக்காது, நார்மலாக வந்து க்ராஸ் பண்ணி போயிடலாம். ஆனால் அன்றைக்குன்னு பார்த்து நிறைய ஃப்ளோ இருக்குது. அப்போ இந்த லீடர் பையனுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக பயமானது ஏற்படுறது. அவன் என்ன பண்ணுறான், எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு வாட்டி கேட்குறான், ஏய் உங்கள் எல்லாருக்குமே வந்து நிஜமாலே ஸ்விம் பண்ண தெரியும்ல, ஏன்னா அந்த ட்ரெக்கிங் கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த லீடர் பையன் வந்து கிளம்பியிருக்கான். திருப்பியும் ஒரு வாட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். எல்லோரும் சொல்கிறா, எஸ் இங்கே எல்லாருக்கும் வந்து ஸ்விம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்கோ, எல்லோரும் வந்து நீந்தி ரிவரோட அந்த பக்கம் போய் நம்மளோட ட்ரெக்கிங்கை வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் வந்து ரிவரில் குதித்து ஸ்விம் பண்ணி வந்துடுறான். இப்போ ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த லீடர் பையனுக்கு அந்த பயமானது வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான், எல்லோரும் அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி எல்லோரும் இருக்காளான்னு கவுண்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு அவனுக்கு தோன்றுறது. இப்போ எல்லோரும் வந்தோடனே எல்லா பாய்ஸையும் வரிசையாக நிற்க வச்சு கவுண்ட் பண்ணுறான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 10 பேர் வந்தோமே, 9 பேர் தான் இருக்கோம். ஏய் சரி சரி, நீ வேணா இங்கே நில்லுடா, நீ இங்கே நில்லுடா அப்படின்னு ரீஅரேஞ்ச் பண்ணி பண்ணி அந்த பாய்ஸை இப்போ நம்மளாம் வந்து கூட்டுவோம்ல, அதாவது நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து டோட்டல் போடுவோம். மேலேந்து கூட்டின்னு வந்தால் ஒரு ஆன்சர் வரும், கீழேந்து கூட்டின்னு வந்தால் வேறு ஒரு ஆன்சர் வரும் இல்லை. அந்த மாதிரி இவன் சரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி இங்கேருந்து நிறுத்தி கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. எப்படி அவன் வந்து நிற்க வச்சு கவுண்ட் பண்ணினாலும் அவனுக்கு என்ன ஆன்சர் வருது, 9, 9. அதுதான் அவனுடைய ஆன்சராக இருக்குது. அப்போ அவனுக்கு ரியலாக பயங்கரமாக இப்போ பயம் வந்துடுது. நான் எப்படி வந்து அந்த பேரண்ட்டை இப்போது ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது. ஆனால் அந்த லீடர் ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அவனோட புண்ணிய பலத்தினால அந்த பக்கமாக ஒரு டீச்சர் போகிறார், ஒரு குரு வந்து அந்த பக்கமாக போகிறார். என்னப்பா எதுக்குப்பா இப்படி உட்காந்து அழுதுன்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நாங்கள் 10 பேர் வந்தோம், இந்த ஆற்றை கடந்தோம், இப்போது 9 பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் 9 பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த கதையை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, சிரிப்பு வருது இல்லையா. சில பேருக்கு சிரிப்பு வரும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக கூட இருக்கும், கோபம் கூட வரும். எப்படி என்ன கோபம் வரும், பெரிய லூஸாவன், முட்டாள் போல இருக்கேன், ஃபூல் மாதிரி, என்ன இவன் இப்படி கவுண்ட் பண்ணுறான், அவனை விட்டுட்டு பாக்கி பேரை எல்லோரும் இப்படி கவுண்ட் பண்ணுறானே அப்படின்னு நம்மளுக்கு அவன் மேலே வந்து ஒரு கோபம் கூட வரும். சாஸ்திரமும் அதே தான் சொல்கிறது, நம்மளெல்லாம் பார்த்து ஹே ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அந்த 10வது ஆள் மாதிரி தானே நீ உன்னுடைய பீஸ் செக்யூரிட்டி ஹாப்பினஸ்ஸை தேடின்னு இருக்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறது. அதனால் நாம் சிரிக்கலாம் கூடாது. அப்போ நாம் வந்து சீரியஸாக தேடின்னு இருக்கும் பொழுது நம்மளை பார்த்து ஞானிகள்லாம் சிரிக்கிறா, ஐயோ பாவம் அப்படின்னு அவள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாள். ஆனால் நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தேடுறது வந்து ஒரு சீரியஸ் பர்சியூட்டு, நம்மளுடைய வேலையே வந்து தேடுறது தான் இல்லையா. இப்போ இந்த குரு வந்து இப்போ என்ன சொல்கிறார்,
எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டோ, டோன்ட் வரி, நான் இருக்கேன். அந்த 10வது ஆளுக்கு ஒன்றும் ஆகலை, நீ வந்து என்ன நம்பு அப்படின்னு சொல்கிற. இது கேட்ட உடனே அந்த லீடர் பையனுக்கு வந்து கொஞ்சம் அப்பாடி அப்படின்னு தோன்றுறது. ஓ, அப்போ தான் 10வது ஆள் எங்கேயோ இருக்கான் போல இருக்கு அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு தாட் வந்து, ஒரு கம்ஃபர்டிங் தாட் வந்து வருது. எங்கேயோ இருக்காங்கிறது என்னது? பரோக்ஷ ஞானம். அப்போ எங்கேயோ இருக்கான்னு சொல்றீங்களே குரு, அந்த 10வது ஆளு எப்படியாவது நான் வந்து அவனை மீட் பண்ணிடணும் அப்படின்னு அவன் வந்து குரு கிட்ட கேட்கறான். ஏதாவது பண்ணி அந்த பர்சனோட, அந்த 10வது ஆளோட எனக்கு ஒரு மீட்டிங்கை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்க, அப்போ தானே எனக்கு அவன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு கேட்குறான். அப்போ குரு என்ன சொல்வார்? கண்டிப்பாக நான் உனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அந்த மீட்டிங்கை நான் வந்து உனக்கு ஃபிக்ஸ் பண்ணித்தரேன். ஆனால் நீ அதுக்கு சில சாதனாஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படிலாம் நீ பண்ணினேன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சாதனாஸ்லாம் பண்ணினதுக்கப்புறமா திருப்பியும் என்ன சொல்கிறார் குரு? நீ மறுபடியும் கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். கவுண்ட் பண்ணால் என்ன வரும்? மறுபடியும் ஆன்சர் வந்து நான் என்ன வருது. குருக்கிட்ட அவன் கேட்குறான், எங்கே அந்த 10வது ஆள் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு குரு என்ன பதில் சொல்வார்? தது, அந்த 10வது ஆள் துவமசி, நீந்தான் அந்த 10வது ஆள். சரி, இந்த பையன், இந்த லீடர் பையன் எப்போ 10வது ஆளாக ஆனா? பிஃபோர் நாலேஜா ஆஃப்டர் நாலேஜா? அப்போ அவன் 10வது ஆள் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அறிவு, ஃபேக்ட், நாலெட்ஜ். இட் வாஸ் தேர் ஆல்ரெடி. அப்போ நாலெட்ஜ் வந்ததுக்கப்புறம் அவன் 10வது ஆளாக ஆகலை. அப்போ நாலெட்ஜ் வந்ததுக்கப்புறம் அந்த 10வது ஆள் காணோம் அப்படிங்கிற நோஷன் இப்போ ட்ராப் ஆகிறது. அந்த ராங் ஐடியாவை நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். புதுசாக நான் எதையும் அடையலை. புதுசாக எதுவாகவோ நான் இப்போ மாறியிருக்கேனா, ஆகியிருக்கேனா அப்படின்னா அதுவும் நடக்கலை. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ராங் நோஷன் என்னோடய இன்டெலெக்டிலேருந்து இப்போது ட்ராப் ஆகுது, ரிமூவ் ஆகிறது. இப்போ அந்த 10வது ஆள்னு தெரிஞ்சுட்ட உடனே அந்த லீடர் பையனுக்கு இப்போ ஏதாவது ஃபிசிக்கலாக ஏதாவது சேஞ்செலாம் நடந்திருக்குமா? அவனுடைய சென்சரி கண்டிஷன்ஸ்லாம் ஏதாவது மாறி இருக்குமா? என்வைர்மெண்டில் ஏதாவது சேஞ்செலாம் நடக்குமா? எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது சேஞ்செலாம் நடக்குமா? அப்படின்னா எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. எங்கே சேஞ்ச் நடக்கிறது? இன்டலெக்டில் அந்த சேஞ்ச் வந்து நடக்கிறது. அப்போ 10வது ஆள் காணோம் அப்படிங்கிற ராங் நோஷன் வந்து இப்போது போயிடுறது. ஒரு சின்ன இன்டலெக்சுவல் விஷயமாக இருந்தாலும் அதோட இமோஷனல் கான்சிக்வன்ஸ் இருக்குது. அது எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும்? அந்த பையனுக்கு வந்து இனிமே நான் போய் அந்த அப்பா அம்மாவோடலாம் போய் கன்ஃபரண்ட் பண்ண வேண்டாம், எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடுதுன்னா அந்த இமோஷனல் கான்சிக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அவனுக்கு, இல்லையா? ஸோ பெருசு அந்த இமோஷனல் கான்சிக்வன்ஸ் வந்து லாங் லாஸ்டிங். வரிஸ் எல்லாம் இப்போ அவனுக்கு அவனை விட்டு போயிடுறது. அது மாதிரி நான் ஆனந்தம் வேணும் அப்படின்னு தேடும் பொழுது, செக்யூரிட்டி வேணும், பீஸ் வேணும், ஃபுல்ஃபில்மெண்ட் வேணும் அப்படின்னு நான் தேடும் பொழுது, ஆக்சுவலாக நான் எதை தேடின்னு இருக்கேன்னா 10th மேனை நான் தேடிட்டு இருக்கேன். சாஸ்திரம் சொல்கிறது பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு பிரம்மன் அப்படின்னு ஒரு பேரையும் வந்து அது கொடுக்கறது.
எப்படி வந்து பத்தாவது ஆள் பத்தாவது ஆளை மீட் பண்ணணும்னு டெஸ்பரேட்டாக இருந்தானோ, இங்கே பிரம்மன் வாண்ட்ஸ் டு மீட் பிரம்மன். அதை தான் நீ தேடிண்டு இருக்க. இப்போ பிரம்மனை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன், அதை ஒரு நாள் நான் வந்து கண்டிப்பாக போய் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதெல்லாமோ பண்ணி என்னமோ பண்ணி நான் வந்து பிரம்மனை வந்து மீட் பண்ணிடுவேன் ஆர் அதை அடைஞ்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிரம்மன் நான். இப்போ நான் வந்து பிரம்மனாக இருந்தேன், பிரம்மனாக இருக்கேன், பிரம்மனாகவே எப்பவும் இருப்பேன். இது வந்து ஃபேக்ட், இது வந்து நாலெட்ஜ். இப்போ இதை வந்து நாம் அறிவாக அடையும் பொழுது அந்த அறிவை எந்த எக்ஸ்பீரியன்ஸும் டிஸ்பிளேஸ் பண்ணாது. ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்னுடைய பிராரப்தம் கொண்டு வந்தாலும் இந்த அறிவை அசைச்சிக்க முடியாதுன்னு சொல்கிறால, அசைச்சிக்க முடியாது அதே மாதிரி அசைச்சிக்க முடியாது. இப்போ நான் பிரம்மன் அப்படிங்கிற அறிவு வந்து மாறவே மாறாது. ஐ ஆம் பிரம்மன் அப்படிங்கிறது இன்ஸ்பைட் ஆஃப் மை ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ், ஐ ஆம் பிரம்மன்கிறது இன்ஸ்பைட் ஆஃப் மை இமோஷனல் கண்டிஷன்ஸ். இப்போ வந்து பூமி வந்து உருண்டை அப்படின்னு நீ அழுதுண்டு வேணால் சொல், சிரிச்சுண்டு வேணால் சொல், இல்லை கோபமாக வேணாலும் சொல், எப்படி வேணாலும் சொல், ஆனால் ஃபேக்ட் என்னது, பூமி உருண்டை. அதனால் ரமண மகரிஷி இங்கே சொல்கிறார், தசமத்வம் ஏகம், அந்த டென்த் மேன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து ஆல் த டைம் அது இருந்துண்டே தான் இருந்தது. தசமே வினஷ்டே, அந்த பத்தாவது ஆள் இல்லைன்னு தப்பாக நினச்சிட்டுருந்த போது கூட பத்தாவது ஆள் இருந்தான், கரெக்டு தானே? பத்தாவது ஆள் இல்லைன்னு தப்பாக நம்ம நினச்சிட்டுருந்த போது கூட இந்த பத்தாவது ஆள் ஆல்ரெடி இருந்தான். தசமத்வம் ஏகம் கவேஷணாத் பிராக், கவேஷணம்னா என்ன அர்த்தம், என்கொயரி விசாரம் அப்படின்னு பார்த்தோம். என்கொயரிக்கு முன்னாடி, பிராக்னா முன்னாடி, என்கொயரிக்கு முன்னாடி அதாவது ஞான யோகத்துக்கு முன்னாடி, அப்புறம் ஞான யோகம் பண்ணும் பொழுது அந்த என்கொயரி போது, அண்ட் பஸ்சாத் ஆஃப்டர் என்கொயரி ஆஃப்டர் ஞான யோகம் லப்தே, அந்த ஞானம் வந்த உடனே அந்த பத்தாவது ஆள் கிடச்ச உடனே கிடைக்கிறது என்னது, இங்கே ஆக்சுவலாக பத்தாவது ஆள் கிடைக்கல, பத்தாவது ஆள் காணோன்னு நினச்சிட்டு இருந்த ராங் ஐடியா ட்ராப் ஆகிறது, ரிமூவ் ஆகிறது. ஸோ தசமத்வம் ஏக்கம், ஸோ எல்லா நேரத்துலேயும் அது இருந்தது. அப்போ அத்வைதம் அப்படிங்கிறது ஃபேக்ட், இட் இஸ் நாட் அண்ட் ஈவெண்ட். மோக்ஷம் அப்படிங்கிறது ஃபேக்ட், இட் இஸ் நாட் அண்ட் ஈவெண்ட். அப்போ நமக்கு தேவை என்னது, அத்வைத ஞானம் அண்ட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ். அதை தான் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 40. கரோமி கர்மேதி நரோ விஜானன், கரோமி கர்மேதி நரோ விஜானன், பாத்யோ பவேத் கர்ம பலம் ச போக்தும், பாத்யோ பவேத் கர்ம பலம் ச போக்தும், விசாரதூதா ஹ்ருதி கர்த்ருதா சேத், விசாரதூதா ஹ்ருதி கர்த்ருதா சேத், கர்மத்ரயம் நஷ்யதி சைவ முக்திஹ, கர்மத்ரயம் நஷ்யதி சைவ முக்திஹ. இப்போ அதே ஐடியாவை வந்து இங்கே ஜீவாவோட ஆங்கிள்லேருந்து ப்ரெசென்ட் பண்ணுற, போன ஸ்லோகத்தில் வந்து வேர்ல்டோட ஆங்கிள்லேருந்து ப்ரெசென்ட் பண்ணார், இங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஆங்கிள்லேருந்து மோக்ஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈவெண்ட் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறார். ஆனால் அந்த நோஷன், ராங் நோஷன் ட்ராப் பண்ணப்படுறது அப்படின்னு சொல்கிறார்.
இப்போ நான் அப்படின்னு நாம் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஐ ஆம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அந்த நான்ங்கிற வார்த்தையில் ஆக்சுவலாக ரெண்டு போர்ஷன் இருக்குது இல்லையா, ரெண்டு காம்பனன்ஸ் வந்து அந்த நான் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்குது. இப்போ ஒரு போர்ஷனுக்கு பேர் வந்து ஆத்ம அம்சம், சைத்தன்ய அம்சம். ரெண்டாவது போர்ஷனுக்கு பேர் அகங்கார அம்சஹா அப்படின்னு சொல்லலாம். அகங்காரானா என்னது, பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் சிதாபாசம் அப்படின்னு சொல்லலாமா. அந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்ஷியஸ்னஸ் சேர்ந்தது தான் அகங்காரம். ஸோ பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் ஆர்சி வந்து அகங்காரம். அப்போ இந்த ஆத்மா ப்ளஸ் அகங்கார மிக்சர் தான் நான் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங்காக இருக்கு. ஏன்னா பியோர் ஆத்மாவால் நான் அப்படின்னு ஒரு நாளைக்கும் சொல்ல முடியாது. பியோர் அகங்காராவால் சொல்ல முடியுமா, அந்த சென்டென்ஸே தப்பு. பியோர் அகங்காரா அப்படிங்கிறதே வந்து ஒரு தப்பான சென்டென்ஸ். ஏன், அகங்காராக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கறதே வந்து ஆத்மாதான் இல்லையா, அகங்காராவோட எக்ஸிஸ்டன்ஸே ஆத்மாவால் தான். அப்போ பியோர் அகங்காராவால் எக்ஸிஸ்டே ஆக முடியாது. சரி, இப்போ பியோர் ஆத்மாவால் டிரான்சாக்ட் பண்ண முடியாது, கரெக்டு தானே, பியோர் ஆத்மாவால் டிரான்சாக்ட் பண்ண முடியாது. அதனால எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே வந்து எது பண்ணுறது அப்படின்னா, இந்த மிக்சர்னால தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே வந்து பண்ணப்படுறது. இப்போ இந்த இன்செப்பரபிள் மிக்சர், ஆத்மா பார்ட் அகங்காரா பார்ட். ஸோ ஆத்மா பார்ட் வந்து சத்தியம், அகங்காரா பார்ட் வந்து மித்யா. ஆத்மா பார்ட்டு ரியல், அகங்காரா பார்ட்டு அன்ரியல். சரி, இங்கே என்ன சொல்கிறார், கர்த்திருவம். கர்த்திருவம் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கே, டூவர்ஷிப், நான் தான் பண்ணுறேன். அந்த டூவர்ஷிப் வந்து அகங்காராவோடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறார். அந்த டூவர்ஷிப் அப்படிங்கிறது ரியல் ஆத்மாவோட ப்ராப்பர்ட்டியே இல்லை. அப்போ இந்த மிக்சரை தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் இந்த மிக்சர் ஐ தான் அஜ்ஞானியாகவும் இருக்குது, இந்த மிக்சர் ஐ தான் ஞானியாகவும் ஆகிறது. அப்போ எல்லாமே வந்து இந்த மிக்சர் ஐக்கு தான் நடக்கிறது. இப்போ இக்னோரன்ஸ் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, எனக்கு ஆத்மா போர்ஷன் பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் அஜ்ஞானியாக இருக்கும்போது எனக்கு இந்த ஐ அப்படின்னு சொன்னால் ஆத்மா போர்ஷன் இருக்குது, அனாத்மா போர்ஷன் இருக்குது அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அப்போ ஆத்மா போர்ஷன் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ நான் என்ன என்னென்னு நினச்சிட்டுருவேன், அகங்காரா அப்படின்னு தான் நான் வந்து என்னை நினச்சிப்பேன் இல்லையா. நான் அப்படி அகங்காரான்னு நினச்சிக்கும் போது கூட ஆத்மா ஆகி இருக்கா இல்லையா, ஆத்மா ஆகி இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த ஐ இருக்கிறது எனக்கு தெரியலை, பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். அப்போ ரியாலிட்டி தெரியாத போது அன்ரியல் ரியலாக ஆயிடுறது இல்லையா. அப்போ ஜாக்ரத் பிரபஞ்சம் தெரியாத வரைக்கும் ஸ்வப்ன பிரபஞ்சம் எனக்கு ரியல், அன்ரியல் ட்ரீம் பிரபஞ்சம் ரியலில் தெரியறது எப்போ, இந்த வேக்கிங் வேர்ல்டு கவர் ஆகி இருக்கிற வரைக்கும் அன்ரியல் ட்ரீம் பிரபஞ்சம் எனக்கு ரியல். ஆனால் ஒன்ஸ் எனக்கு என்னுடைய வேக்கர் நேச்சர், ஹையர் நேச்சர் தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுறது, அன்ரியல் ட்ரீம் வேர்ல்டு அன்ரியலாக ஆயிடுறது. நான் ரியல்னு நினச்சிட்டு இருந்தது இப்போ அன்ரியல்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி என்னோட ஹையர் ஐ, ஆத்மா ஐ இருக்கு இல்லையா, அது ரியல் நேச்சர் எனக்கு தெரியாத போது என்னோட லோவர் ஐ தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல். நான் வந்து அகங்காரா ஐ அப்படின்னு என்னை நினச்சிக்கிறேன்.
அப்போ இக்னோரன்ஸ் போது அகங்காரம் ஆயின்னு நான் நினச்சிக்கிறேன் இல்லையா, அந்த அகங்காராக்கு கர்த்திருத்வம் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நான் என்ன நினச்சிக்கிறேன், அந்த கர்த்திருத்வமும் ரியல் அப்படின்னு கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு வந்து ஆத்மா ஆகி தெரியாது, ரியலை தெரியாது, அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், இப்போது அகங்காராயி தான் ரியல் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஆனால் அந்த அகங்காராயிக்கு கர்த்திருத்வம் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இப்போ அந்த கர்த்திருத்வம் இப்போது ரியல் அப்படின்னு நினச்சிக்கிறேன். கர்த்திருத்வம் ரியலான உடனே கர்மா எல்லாம் இப்போது ரியலாக ஆயிடுறது. கர்மா ரியல் ஆன உடனே கர்ம பலம் எல்லாம் இப்போது ரியல் ஆயிடுறது. சஞ்சித ஆகாமி பிராரப்தம் எல்லாம் ரியல். பிராரப்தம் தான் இப்போ நம்மளுக்கு ரியலோ ரியல் இல்லையா. அதனால் என்ன ஆகிறது, ஜாதகம் தச அப்புறம் என்ன என்னெல்லாமோ இருக்கே அதெல்லாம் சொல்லுவாள், புத்தி அந்த இந்த லக்னம் அந்த லக்னம், டெய்லி காத்தால் எழுந்த உடனே டெய்லி கேலண்டர் பார்த்து இன்றைக்கி என்னுடைய ராசிக்கு என்ன போட்டிருக்கான், என்னமோ போட்டிருப்பான், நன்மை வெறுப்பு அது மாதிரிலாம் போட்டிருப்பான். அதெல்லாம் டெய்லி எழுந்து பார்க்க வேண்டியது. அப்புறம் என்ன, சந்திராஷ்டமம் பேசலாமா கூடாதா, எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், டெய்லி ஷீட்டை பார்த்தா நாம் தெரிஞ்சுக்கணும். ஐயோ பாவம், அப்போ எவ்வளோ அப்போனா எவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு டெஃபினட்டாக நான் அகங்காரா ஐதான் அப்படிங்கிற நோஷன் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் நாம் வந்து பாக்கி எல்லாம் அதெல்லாம் பார்த்து நம்மளுடைய வேலையெல்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த இந்த இஃபெக்ட் வந்து இந்த கேஸ்கேடிங் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாள்ல, நான் வந்து அகங்காராயி வந்து ரியல் அப்படின்னு நினச்சிக்கிறதுனால பின்னாடி 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 வருது எல்லாம் இப்போது ரியல் அப்படின்னு சொல்லிடுறேன். கர்த்திருத்வம் ரியல் ஆகிடுறது, கர்மா ரியல் ஆகிடுறது, கர்ம பலம் வந்து ரியல் ஆகிடுறது. கர்ம பலம் ரியல் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் என்னவாகவும் ஆகணும், போக்தாவாகவும் நான் ரியல். அப்போ போக்தாவும் ரியல் ஆகிடுறது, சுக துக்கமும் வந்து இப்போது ரியல். இப்போது ஹையர் நேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாமல் இதுலையே நான் பிஸியாக இருந்தேன்னா எப்படி எனக்கு ஹையர் நேச்சர் பக்கம் போகிறதுக்கான டைம் வந்து எனக்கு எப்போ கிடைக்கும். அப்போ அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே, எங்கேயோ கேட்டிருக்கோமே, பகவத்கீதாவில் தான் தேர்ட் சாப்டரில் நாம் வந்து கேட்டோம். அப்போ அகங்காரா ரியல் ஆகிறது, கர்த்திருத்வம் ரியல் ஆகிறது, கர்மா ரியல் ஆகிறது, கர்ம பலம் ரியல் ஆகிறது, சஞ்சித ஆகாமி பிராரப்தம் எல்லாம் இப்போது ரியல் ஆகிறது, சுகதுக்கம் ரியல் ஆகிறது, தேர் ஃபோர் சம்சாரா இப்போது ரியல் ஆகிறது. ஆனால் எங்கே இதெல்லாம் ஆரம்பிக்கிறது, எதுக்கு ரியாலிட்டி கொடுக்கறதுனால இதெல்லாம் ஆரம்பிக்கிறது, அகங்காராவை நான் ரியல்னு நினைக்கிறதுனால அது என்னை எங்கே வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு, சம்சாரா வரைக்கும் அது என்னை கொண்டு வந்து விட்டுருக்கு. அகங்காரா ரியலாக இருக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கும் சம்சாராவை முடிவுக்கு கொண்டு வர முடியாது, இம்பாசிபிள். நான் இதையும் வச்சுப்பேன் இதையும் வச்சுப்பேன் அப்படின்னா அது நடக்காது. அகங்காராக நான் ரியாலிட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் சம்சாரம் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ரியலாக தான் இருக்கும். அப்போ என்ன நான் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இங்கே, சி பாக்கி எல்லாத்த கூட நம்ம டேக்கிள் பண்ணிடலாம். இப்போ பிராரப்த கர்மா இருக்குல்ல, பிராரப்த கர்மாவை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாஸ்ட் பண்ணி செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, பிராரப்த கர்மா வந்து போயிடும். ஆனால் இந்த சஞ்சித்தம் அப்படின்னு ஒன்று இருக்கே, எப்படி டேக்கிள் பண்ணுறது, மூட்டை மூட்டையாக நாம் வந்து சேர்த்து வச்சுருக்கோமே அது எப்படி டேக்கிள் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது. அகங்காரா ரியலாக இருக்கிற வரைக்கும் மோட்சத்தை ஒரு நாளைக்கும் நம்மளால் அட்டைன் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா அகங்காராவை இப்போ என்னன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம, அன்ரியல் அப்படின்னு அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ட்ரீமை அன்ரியல் ஆக்கணும், ஈஸி தானே, ட்ரீமை வந்து அன்ரியல் ஆக்கணும். எப்படி அதை பண்ண முடியும்,
அதை விட ஒரு ஹையர் ரியாலிட்டிக்கு நான் வரும் பொழுது ட்ரீம் வந்து அன்ரியலாக ஆயிடுறது. ஸோ நான் முழிச்சுக்கும் போது ட்ரீம் அன்ரியலாக ஆகிறது. அது மாதிரி இங்கே இருக்கிற ஒரே சொல்யூஷன் என்னது, அகங்காராக்கே ரியாலிட்டியை லெண்டு பண்ணுற கான்ஷியஸ்னஸ் இருக்கே, அந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் நான் அப்படின்னு கிளைம் பண்ணுறது தான் ஒரே வழி. அந்த கிளைமிங்கை தான் நாம் வந்து ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆத்மா லெவல்லேருந்து தான் அகங்காரா வந்து அன்ரியலாக இருக்க முடியும். அப்போ ஹையர் நேச்சரோட லெவல்லேருந்து அகங்காரா வந்து அன்ரியலாக ஆகிறது. ஸோ அதனால் அகங்காராவை ஃபால்சிஃபை பண்ணுறது, ஆத்ம ஞானம் மூலமாக அகங்காராவை ஃபால்சிஃபை பண்ணுறதுக்கு பேர் மோக்ஷம். இப்போ ஆத்ம ஞானம் அப்படின்னா என்னது, அது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராசஸ் தான், அது ஈவெண்ட் கிடையாது, ஸ்டேட் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆனால் அது ஃபேக்ட்டு ஃபேக்ட்டு அப்படின்னு போட்டுக்கணும். நரக விஜானன், ஒரு இக்னோரண்ட் பர்சன் தப்பாக நினைக்கிறான், என்ன தப்பாக கன்சிடர் பண்ணுறான், என்னென்னு தப்பாக கன்சிடர் பண்ணுறான், நான் அகங்காரா அப்படின்னு அவன் தப்பாக நினைக்கிறான். ஸோ நானுங்கிற வார்த்தை வந்து மிக்சர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து அகங்காரா போர்ஷனை எடுத்துட்டு அதை நான் அப்படின்னு நினச்சிக்கிறான். அகங்காராவோட டெஃபினிஷன் என்னது, பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் ஆர்சி. ஸோ நான் அகங்காரான்னு மட்டும் நினச்சிக்காமல் இப்போ என்ன பண்ணிடுறான், அகம் கர்ம கரோமி இதி, அகம் கர்ம கரோமி இதி நரக விஜானன், நான் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறேன் அப்படின்னு இந்த இக்னோரண்ட் பர்சன் தப்பாக நினச்சிக்கிறான். அதுவும் வந்து என்ன கர்மா பண்ணுறோம், பிராயஷ்சித்த கர்மா, எந்த ஜென்மாவில் என்ன பண்ணேனோ இப்போ வந்து எல்லாம் என் கண்ணு முன்னாடி நிற்கிறது, இதுக்கு வேறு நான் எல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு நாம் பிஸியாக பிராயஷ்சித்த கர்மாவில் பிஸியாக இருக்கும். சரி, இப்படி வந்து இந்த ராங் நோஷனோட என்ன ஆகிறது, கர்ம பலம் போக்தும் பாத்யா பவேத், அவன் வந்து கம்பல் பண்ணப்படுறான் எண்ட்லெஸ்ஸாக கர்மா பண்ணுறதுனால அவன் பாத்யா பவேத், பாத்யானா ஃபோர்ஸ் பண்ணப்படுறான் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு, போக்தும் கர்ம பலம், கர்ம பலனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அவன் ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறான், ஏன்னா அவன் தானே எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறான், அப்போ அதோட ரிசல்ட்டை அவனே தான் இப்போ அனுபவிச்சு ஆகணும். அப்போ நான் கர்த்தாவாக இருக்கிற வரைக்கும் ஐ வில் பி ஃபோர்ஸ்டு டு பி அ போக்தா ஆல்சோ. ஸோ இப்போ வந்து வேதாந்தத்தில் நம்மளுக்கு என்ன ஏதாவது புது செட் ஆஃப் கர்மாஸ்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லித்தருவோமா, நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டுருக்கா அப்படின்னா, வேதாந்தம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தியரி, அங்கே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக கர்மாலாம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுப்பா, அதெல்லாம் கற்றுண்டு வந்து நம்மளோட வாழ்க்கையில் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஸோ ரமண மகரிஷிங்க என்ன சொல்கிறார், வேதாந்தம் உனக்கு கர்மாலாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்காது, நீ கர்த்தாவே இல்லை அப்படின்னு தான் அது சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீ கர்மாவே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணலை அப்படிங்கிற அறிவை தான் வேதாந்தம் நம்மளுக்கு கொடுக்கறது. அண்ட் அஃப்கோர்ஸ் கர்மா பண்ணுறதுனால நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குமா, டெஃபினட்டாக கிடைக்காது. ஸோ விசார தூதா, விசாரணை என்கொயரி. ஸோ குரு சாஸ்திர உபதேசத்தோட ஹெல்ப்போட தூதா அப்படின்னா ஹீ டிஸ்ட்ராய்ஸ், ஹீ எலிமினேட்ஸ். எலிமினேட்ஸ்னால் இந்த இடத்துல எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஃபால்சிஃபைஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ அகங்காராவை நம்மளால் ஃபிசிக்கலாக டிஸ்ட்ராய் பண்ண முடியுமா, நம்ம உடம்புலேருந்து பிரித்து எடுக்க முடியுமா அப்படின்னா அகங்காராவை ஃபிசிக்கலாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது, பாடி கண்டினியூ ஆகும், மைண்டு கண்டினியூ ஆகும், அதனால் ஃபிசிக்கலாக அகங்காராவை எலிமினேட் பண்ண முடியாது, ஆனால் அதை நம்ம
அன்ரியல்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஃபால்சிஃபை பண்ணலாம். இப்போ கனவு கேஸில் வந்து நம்ம எழுந்துட்டதுக்கப்புறம் கனவு பாடி ஃபிசிக்கலாகவே டிசப்பியர் ஆகிடுறது, அதனால் அது நம்மளுக்கு ஈஸியாக புரியுறது. ஆனால் இங்கே இந்த ஆத்ம ஞானம் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் பாடி அந்த மாதிரி மாயாஜாலமாக காணாமல் போகுமான்னு கேட்டால் போகாது. ஆனால் இந்த பாடியை பற்றின பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பூமி வந்து ஃப்ளாட் இல்லை, அது ஃபேக்ட்டு. பூமி வந்து உருண்டை, அதுதான் வந்து ஃபேக்ட்டு. நான் பூமி ஃப்ளாட் இல்லைங்கிற நாலெட்ஜ் வந்ததுக்கப்புறம் பூமி ஃப்ளாட்டாக இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் போச்சா? போகல, கண்டினியூ ஆகிறது. ஆனால் என்ன சேஞ்ச் ஆகியிருக்கு? என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் சேஞ்ச் ஆகியிருக்கு. அப்போ ஃபிசிக்கலாக எந்த சேஞ்சும் இருக்காது, சேஞ்ச் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நடக்கும். அது மாதிரி ஃபிசிக்கல் பாடி உடைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ ஆகும், என்னோடய மைண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ ஆகும், பட் பெர்ஸ்பெக்டிவில் சேஞ்ச் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தூதா அப்படின்னு லிட்ரலி ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா அழிக்கிறது, எலிமினேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இங்கே வந்து அதை மித்யாத்வ நிச்சயம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கர்த்திருத்தா, கர்த்திருத்தானா டூவர்ஷிப்பு. ஸோ டூவர்ஷிப்பு இப்போ வந்து ஃபால்சிஃபைடு, அதனால் என்ன ஆகிறது? கர்மத்ரயம் நஷ்யதி, ஆகாமி சஞ்சிதம் பிராரப்தம், மூணுமே வந்து டிஸ்ட்ராய்டு. பிராரப்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பாடி இருக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஆனால் ஞானி அதை ஒரு நாளைக்கும் சத்தியம் அப்படின்னு கன்சிடர் பண்ண மாட்டார். ஸோ பிராரப்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து மித்யா அப்படின்னு ஞானி கன்சிடர் பண்ணுவார். இது மித்யாவோ தட் இஸ் நாட் கவுண்டட் இல்லையா. அதனால் ஒரு ஞானியோட விஷனில் பிராரப்தத்தோடைய ப்ரெசன்ஸ் வந்து இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் இட்ஸ் ஆப்சன்ஸ். ஏன்னா ஞானியோட விஷனில் வந்து அது மித்யா. ஸோ எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பிராரப்தம் மித்யா? சரி, இப்போ பாடியோட ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பார்த்தா பிராரப்தம் சத்தியம், மைண்டோட ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பார்த்தா பிராரப்தம் சத்தியம். எப்படி வந்து ட்ரீமு ட்ரீம் பாடியோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ரியல், ட்ரீம் பசி ட்ரீம் பாடியோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ரியல் இல்லையா. ஆனால் ட்ரீம் அன்ரியல் யாருக்கு? வேக்கருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து தான் ட்ரீம் அன்ரியல். அது மாதிரி பிராரப்தம் ரியல் யாருக்கு? பாடியுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பிராரப்தம் ரியல், மைண்டுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ரியல். ஆனால் ஆத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அது மித்யா. அதனால சஞ்சித ஆகாமி பிராரப்தம் நஷ்யதி, அது எல்லாமே அன்ரியல். இதுக்கு பேர் முக்திஹி அப்படின்னு சொல்கிறார். ஸோ போன ஸ்லோகத்தில் வந்து துவைதத்தை ஃபால்சிஃபை பண்ணுறது முக்திஹி அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் கர்மாவை ஃபால்சிஃபை பண்ணுறது முக்திஹி அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 41. பத்தத்வபாவே சதி மோக்ஷ சிந்தா, பந்தஸ்து கஸ்யேதி விசாரணேன சித்தே ஸ்வயம் ஸ்வாத்மனி நித்ய முக்தே. க்வ பந்த சிந்தா க்வ ச மோக்ஷ சிந்தா, எப்படி வந்து அத்வைதத்தோட நேச்சரை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ அது மாதிரி மோக்ஷாவோட நேச்சரையும் நாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரமண மகரிஷி இங்கே என்ன சொல்கிறார், மோக்ஷம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறார். ரியலி ஸ்பீக்கிங் மோக்ஷம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். மோக்ஷாவோட டெஃபினிஷன் என்ன?
மோக்ஷம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறார். வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் மோக்ஷா? ஏன் அவர் அப்படி சொல்கிறார்? மோக்ஷம்னா என்னது? பந்தத்தை நீக்கிறத மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ரிமூவல் ஆஃப் பாண்டேஜ். அதுதான் டெக்னிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் மோக்ஷா. பட் வேதாந்தம் வந்து படிக்கும் பொழுது வேதாந்தம் கிளியராக சொல்கிறது, சாஸ்திரம் கிளியராக சொல்கிறது, பாண்டேஜ் அப்படின்னு ஒன்று ஆக்சுவலாக இல்லவே இல்லை. ஏன்னா பாண்டேஜ் அப்படிங்கிறது என்னது ஆக்சுவலாக? இட் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன், ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங். பாண்டேஜே இல்லாத போது அதை ரிமூவ் பண்ணுறதை பற்றி நீ எப்படி பேச முடியும் அப்படின்னு ரமண மகரிஷி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதனால் மோக்ஷத்தை சப்போஸ் நான் வந்து இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகிடும்? நான் பாண்டேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறதா ஆகிடும். பாண்டேஜை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா இக்னோரன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதா ஆகிடும். அதனால் மோக்ஷம்னா என்ன? வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ரிமூவ் பண்ண வேண்டிய பாண்டேஜ் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பேர் மோக்ஷம். அதுதான் வேதாந்தம் கொடுக்குற டெஃபினேஷன். இப்போ கயிறு பாம்பு எக்ஸாம்பிளில் அது மாதிரி, எப்படி அந்த கயிறு பாம்புலேருந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும்? கயிறு பாம்பு கிட்டக்க போய் ஒரு டார்ச் லைட் அடித்து டார்ச் லைட்டோட ஹெல்ப்போடு நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அங்கே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்னேக்கே அங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ யாராவது வந்து பாம்பு போயிடுதான்னு கேட்டால் ஆமாம் அப்படி தான் சொல்லணும் அவகிட்ட. ஆனால் சொல்லும் பொழுது என்ன மீன் பண்ணி சொல்லுவேன்? முன்னாடி ஸ்னேக் இருந்தது, இப்போ நான் வந்து டார்ச் லைட் அடித்தேன், அப்படியே ஸ்னேக் வந்து கயராக மாறிடுது அப்படின்னு சொல்லுவோமா? அப்படின்னா அப்படி சொல்ல மாட்டோம். ஸ்னேக்குன்னு ஒன்று ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது. ஸோ தேர் இஸ் நோ ஸ்னேக் தட் நீட்ஸ் டு பி எலிமினேட்டட். அதனால் வேதாந்தத்தில் மோக்ஷம் அப்படிங்கிறதே கிடையாது. அப்போ மோக்ஷங்கிறது சும்மா ஒரு ஃபிகரேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன். அந்த நாலெட்ஜுக்கு, அதாவது பந்தம்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற நாலெட்ஜுக்கு நாம் ஃபிகரேட்டிவாக மோக்ஷம் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறோம். ஸோ பந்த அபாவ ஞானம், அதை தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து பந்தமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடுதுன்னா லிபரேஷன் அப்படிங்கிறது கூட கிடையாது தான். ஸோ பந்த மோக்ஷ அதீதத்துவம் தான் வேதாந்தத்தோட ஸ்டடி. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.